என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய நாணய கண்காட்சி நடைபெற இருக்குங்க. பொதுவாகவே கர்நாடகாங்கிறது நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் வாழக்கூடிய இடம் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணய கண்காட்சியை நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நாணய கண்காட்சி மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகவும் பிரம்மாண்டமான நாணய கண்காட்சியாக இருக்க போதுங்க. அது இதில் என்ன பிரம்மாண்டம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்நாடக நாணயவியல் சங்கமோ மதுரா ஆர்ட்ஸோ சேர்ந்து நடத்த இருக்காங்க. அது என்ன மதுரா ஆர்ட்ஸ்னா, இணையதளங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமாக பழங்கால பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இணையதள சேவை நிறுவனம் தாங்க அந்த மதுரா ஆர்ட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் சேர்ந்து நடத்துகிறனால மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கும்போது நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த நிறைய வகையான நாணயங்கள் வந்து இங்கே விற்பனைக்கு வைக்க இருப்பாங்க. அதனால் இது போன்ற வாய்ப்புகளை முடிந்த அளவுக்கு தவற விடாதீங்க. பொதுவாகவே நாணய கண்காட்சின்னு நினைக்கும் போது நாணயங்கள் மட்டும் விற்பனை செய்ய மாட்டாங்க, நிறைய வகையான பொருட்கள், அதாவது நம்ம எதிர்பார்க்க முடியாத நிறைய வகையான பொருட்கள் கூட விற்பனை செய்வாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஆட்களோட ஆட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் வந்து இங்கே இந்த நாணய இது போன்ற நாணய கண்காட்சிகளில் விற்பனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீப்பெட்டி அட்டைகளை வந்து சேர்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி நிறைய வகையான பொருட்கள் இங்கே விற்பனைக்கு வைக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழங்கால பொருட்களான கிராமஃபோன், பழங்கால கேசட்டு, பழங்கால ஃபோனு, இந்த மாதிரி நிறைய வகையான பொருட்கள் வந்து விற்பனைக்கு வைக்கியிருக்காங்க. இது போன்ற வாய்ப்புகளை முடிந்த அளவுக்கு தவற விடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்கள் விற்பனை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சில வகையான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால் புக் பண்ணுறவங்க தங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷனில் எல்லா கலெக்ஷன்லேயும் கொஞ்சம் நாணயங்கள் மட்டும் தான் கொண்டு வருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முத நாளே வந்து நிறைய நாணயங்கள் வந்து விற்பனை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது நாள் காலையில் நீங்கள் போய் விற்பனை செய்கிறதுக்கு, அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டால் புக் பண்ணவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு முத நாளே அது தீர்ந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போன்ற வாய்ப்புகளை நீங்கள் தவற விடாதீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏப்போ சொல்லலைன்னா மதியம் ஈவினிங் கிட்டே வந்து கூட்டம் அதிகமாயிரும். அந்த நேரத்தில் நீங்கள் போய் விற்பனை செய்ய முடியாதுங்க. அதனால தான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போய் நீங்கள் விற்பனை செய்ய முயறலாம். இந்த மாதிரி நிறைய வகையான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால் இருக்கனால நீங்கள் வாங்குறதுக்கும் நிறைய வகையான ட்ரிக் இருக்குங்க. அது என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாணயமோ இல்லை வந்து ஸ்டாம்போ ஏதாவது ஒன்று பிடிச்சி போத்துன்னா நீங்கள் உடனே வந்து வாங்கிடாதீங்க. ஒரு 4-5 ஸ்டாலில் போய் விசாரிங்க அதோடய விலையை. அதே போல் பார்கெயின் பண்ணுங்கள். அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க பாருங்கள். ஏன்னா இது மூலம் நீங்கள் வாங்கும்போது வந்து ஒரு நல்ல தரமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை குறைவாகவே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி முயற்சிகள்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பழங்கால பொருட்களுக்கு அதிக அளவுள்ள முக்கியத்துவம் கொடுத்து வாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசர்கள் காலத்து நாணயங்கள், குறுநில மன்னர்கள் காலத்து நாணயங்கள். இந்த குறுநில மன்னர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைதராபாத் நிதாம், ட்ருவாங்கூர், கொச்சின், புதுக்கோட்டை அம்மன், இந்த மாதிரி நிறைய வகையான ஆட்கள் இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நாணயங்கள் வந்து சேர்க்குறவங்க குறைவாக இருந்தாலோ இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. அதனால் இது போன்ற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி ரொம்ப பழமையான விஷயங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாணய கண்காட்சிக்கு போகும்போது எண்ணற்ற பொருட்கள் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது எந்த நாணயங்கள் வாங்கணும், எந்த நாணயங்கள் விடணுங்கிற லெவலுக்கு நமக்கு பெரிய லெவலில் தெரியாமல் இருக்கும். அதனால் முடிந்த லெவலுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த பழங்காலத்து விஷயங்களை அதிக லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தோடு முடிந்த லெவலுக்கு போக பாருங்கள். ஏன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லதுக்கு இது ஒரு ஏதுவான வழியாக இருக்குங்க. அதனால தாங்க நாணய கண்காட்சிகளில் ஒவ்வொரு நாணய கண்காட்சிகளிலும் நுழைவு கட்டணம் இலவசம்னு சொல்லாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயங்கள் எல்லா மக்களும் கொண்டு செல்லணுங்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாணய சங்கத்தோட மிகவும் முக்கியமான ஒரு நோக்கம்னே சொல்லலாம். சரி, இந்த நாணய கண்காட்சி எங்கே நடைபெறுதுன்னு பார்ப்போம். பெங்களூர் நாணய கண்காட்சி 2022 நடைபெறும் இடம் 6X7 காவேரி பவன் எதிரில் கேதி சாலை பெங்களூர். நடைபெறும் நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 8, 9 மற்றும் 10, 2022, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணம் இலவசம் தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ நான் சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்கே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
பரவற்ற செய்திகள் தொடரும். நன்றி.